அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு விநாயகரை பற்றிய 30 தகவல்கள். 1. மாதம் தோறும் பௌர்ணமி 4ஆம் நாளான 4ஆம் பிறை ஸ்ரீ விநாயகரை வழிபடுவோர் சங்கடம் நீங்கி சந்தோஷம் அடைவர். 2. விநாயகரின் 5 கைகளில் உள்ளவை: துதிக்கையில் தண்ணீர் குடம், பின் 2 கைகளில் அங்குசம் பாசம், முன் கைகளில் வலதுகையில் தந்தம், இடது கையில் மோதகம். 3. விநாயகரை ஒரு முறை வலம் வருதல் வேண்டும். 4. அமெரிக்காவில் விநாயகருக்காக விவேகானந்தர் கோவில் கட்டினார். 5. மகாபாரதத்தை வியாசர் சொல்லச் சொல்ல விநாயகர் எழுதினார். 6. விநாயகர் பயிர் தொழிலுக்குரிய தெய்வம் என்று சொல்லப்படுகின்றார். அதாவது பயிரை அழிக்கக்கூடிய பெருச்சாளியை தமது வாகனமாக்கி அடக்கி வைத்துள்ளார் என்பது இதன் பொருள். 7. சிவபெருமான் உமாதேவியை தமது இடதுபாகத்தில் வைத்துள்ளார். இதனைப் போன்றே விநாயகர் வல்லபையை தமது இடதுபாகத்தில் வைத்துள்ளார். 8. விநாயகரின் வாகனங்கள் மயில், காளை, சிங்கம், யானை, குதிரை, பூதம் முதலியனவாகும். 9. வெள்ளிக்கிழமை தோறும் அருக்கம்புல், தேங்காய் ஆகியவற்றினை கொண்டு கணபதி ஹோமம் செய்து வந்தால் நீண்ட ஆயுளும் செல்வமும் கிடைக்கும். 10. விநாயகரின் மந்திரம் ஓங்கம் கணபதியே நமஹ என்பதாகும். காலை மாலை 108 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும். 11. பஞ்சபூத தொடர்பு உடையவர் விநாயகர். இவர் அரச மரத்தடியில் ஆகாய வடிவாகவும், வாதநாராயண மரத்தடியில் வாயு வடிவமாகவும், நெல்லி மரத்தடியில் நீர் வடிவமாகவும், ஆல மரத்தடியில் மண்வடிவமாகவும் விளங்குகின்றார். 12. விநாயக பெருமான் பிரணவம் ஆகிய ஓங்கார மந்திர சொரூபமாய் விளங்குபவர். 13. இப்பூ உலகில் விநாயகரின் பரிபூரண அருளை பெற்று வாழ்ந்தவர் புருசுண்டி என்ற முனிவர். இவர் விநாயகரை போல் துதிக்கையுடன் கூடிய தோற்றத்தில் காணப்பட்டார். 14. விநாயகர் உருவத்தில் எல்லா கடவுள்களும் உள்ளனர். நாபி பிரம்ம உருவம், முகம் விஷ்ணு, கண் சிவரூபம், இடப்பாகம் சக்தி, வலப்பாகம் சூரிய ரூபம் என்று கருதப்படுகிறது. 15. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் காப்புதான் மிகவும் பிரியமானது. விநாயகர் ஏற்காத இலை துளசி இலை. 16. பிள்ளையார் அழித்த அசுரர்கள்: 1. அபிஜயன், 2. ஜுவாலாமுகன், 3. துராசாரன், 4. சிந்து, 5. கிருத்திராசுரன், 6. க்ரோசுரன், 7. பாலாசுரன். 17. விநாயக பெருமானின் அருளை பெற்றோர் ஔவையார், நம்பியாண்டார் நம்பி சேந்தனார். 18. சக்தியையும் சிவனையும் வேண்டிக் கொண்டு இடப்படுகின்ற குறியானது பிள்ளையார் சுழி எனப்படும். 19. வடக்கே விநாயகர் சதுர்த்தியை உருவாக்கியவர் பாலகங்காதர திலகர். 20. விநாயக ருத்ராட்சத்தின் மற்றொரு பெயர் எண்முக ருத்ராட்சம் ஆகும். 21. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை உருவாக்கியது நரசிம்மவர்ம பல்லவன். 22. பிள்ளையார் சுழியில் உள்ள 5 எழுத்து தத்துவம் நமசிவாய என்பதாகும். 23. விநாயகர் புகழ்பாடும் நூல்கள்: ஸ்ரீகச்சியப்ப முனிவர் அருளிய விநாயக கவசம், ஸ்ரீவிநாயக சப்தகம், ஷோடச கணபதி துதிகள், ஸ்ரீகணேச புஜங்கம், ஸ்ரீகணேச பஞ்சரத்னம், ஸ்ரீகணேச வைகரை துதி, ஔவையார் அருளிய விநாயகர் அகவல், ஸ்ரீகணேஷாஷ்டகம். 24. விநாயகர் என்றால் அவரை விட மேலான ஒருவர் இல்லை என்று அர்த்தமாகும். 25. இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் ஆகிய மூவரும் போற்றி வணங்குகின்ற விநாயகர் புதுச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் ஆவார். 26. பிள்ளையாருக்கு ஞான கொழுந்து என்றொரு பெயருண்டு. ஞானத்தை அருள்வதற்காக விநாயகர் அரச மரத்தடியில் அமர்ந்துள்ளார். 27. வைணவ கோவில்களில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகர் தும்பிக்கையாழ்வார் என்று அழைக்கப்படுகின்றார். 28. கணபதிக்கும் சனீஸ்வரனுக்கும் பிரியமானது வன்னிமரம். எனவே வன்னிமர இலைகளால் விநாயக பெருமானை வழிபட்டால் சனி பகவான் தொல்லைகள் நீங்கும். 29. கணபதி வழிபாடு என்பது காணாபத்தியம் என்றழைக்கப்படுகிறது. இது ஆதிசங்கரர் சிறப்பித்த வழிபாடு ஆகும். 30. விநாயக பெருமான் சித்தி புத்தி என்ற தம் மனைவியர் மூலம் உருவாக்கியவர் தான் சந்தோஷி மாதா ஆவார். இந்த வீடியோ பதிவு இத்துடன் நிறைவு பெற்றது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.